모른다. ஒருத்தர் வந்து தன்னோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப வெறுத்து போயிட்டார். என்னடா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து பண்ண முடியலையே, வெறும் வந்து ஃபெயிலியர் தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கே, இந்த மாதிரி நம்ம லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட நேட்டிவ்க்கு கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு அங்கே இருக்கும்போது அங்கே வந்து ஒரு வயசானவர் மீட் பண்ணுறாரு. இந்த வயசானவங்க ஊர்லலாம் கொஞ்சம் தத்துவம் பேசுகிறவங்களாம் இருப்பாங்கள, அவங்கள மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி கேட்குறாரு, என்ன என்னப்பா ஆச்சு, ரொம்ப கவலையாக இருக்குது, என்ன ஆச்சுன்னொன்னே. இவன் இந்த மாதிரி அவனோட ஃபெயிலியர்லாம் சொல்லிவிட்டு, எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல காரணம் சொல்லுங்களேன், நான் வந்து தோண்டு போகக்கூடாது, நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணணும்னு, எனக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் கொடுங்க பார்க்கலாம், நான் லைஃப்பில் பாசிபிளாக இருக்க எல்லாத்தையுமே பண்ணிட்டான், நான் நல்லா சக்ஸஸாக ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வயசானவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தூரமாக வந்து ஒரு பேம்பூ ட்ரீயவும் ஒரு இன்னொரு பக்கத்தில் இன்னொரு செடியவும் காட்டுறாரு. காட்டிட்டு அங்கே உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, ரெண்டு ஒரு பேம்பூ ட்ரீயும் இன்னொரு செடியும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை நான் வந்து பிளான் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் கேர் தான் கொடுத்தேன், ரெண்டுத்துக்குமே தண்ணி நிறைய ஊற்றினேன், ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டேன், ஆனால் ஷார்ட் பீரியடில் வந்து இந்த செடி வளர்ந்துருச்சு, ஆனால் இந்த பேம்பு ட்ரீ வந்து ஒரு வருஷம் ஆகியும் அதுலேருந்து வெளியேருந்து ஒரு சின்ன இது கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கொஞ்ச நாள் நான் ஆனால் என்ன பண்ணிட்டேன், நான் கிவ் அப் பண்ணலை, நான் கொஞ்ச நாள் கழித்து சரி ரெகுலராக நல்லா பார்த்துப்போம்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டே தான் வந்தேன். அப்பயும் எந்த இது க்ரோத்தும் இல்லை. இதே மாதிரி ஒரு 4 வருஷம் போச்சு. 4 வருஷம் போனதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு முளைச்ச மாதிரி சின்னதாக ஒரு இலை மட்டும் வெளில வந்திருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாகி அந்த நாள்லேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த பேம்பு ட்ரீ பார்த்திங்கன்னா 100 அடி ஹைட்டு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும்போது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்னை கேட்கும்போது அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து இவர் சொல்கிறாரு, நான் வந்து இத்தனை நாள் வந்து ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டேன், ஆனால் இந்த செடி வந்து சீக்கிரமாக வளர்ந்துருச்சு, ஆனால் இந்த செடி என்ன பண்ணியிருக்கு, அது வந்து ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு 100 அடி ஹைட்டுக்கு வளர போகிறன்றதை தெரிஞ்சு அந்த 4 வருஷம் அதோட ரூட்டை வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ, இந்த 100 அடிக்கு வளர்கிற மரத்தை நான் எப்படி தாங்க போகிறேன் அப்படின்ற ஸ்ட்ரென்த்தை வந்து ரூட்டில் வந்து 4 வருஷமாக ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கு, அதனால தான் நம்ம இது மாதிரி வளரும்போது இந்தந்த ரூட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இது வந்து 5 வருஷம் டைம் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், சில பேருக்கு உடனே சக்ஸஸ் கிடைக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், சில பேருக்கு ஃபெயிலியர் மட்டுமே இருக்கும், இன்னும் சக்ஸஸே டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த நம்மளுக்கு நடக்குது தெரியுமா, எல்லா நெகட்டிவ்ஸோ எல்லா ஃபெயிலியர்ஸும் சேர்த்து வச்சு அதெல்லாம் வந்து ரூட், அதான் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து ரூட், அந்த ரூட்டெல்லாம் ஸ்ட்ராங்கராக எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்து பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியர் எல்லாமே தான் நம்மளோட வெற்றிக்கு காரணமாக இருக்கும். இதை வந்து உலக ரேஷியத்தை ஒரு சின்ன ஒரு பேம்பு வச்சு ஒரு கதை சொல்லியிருக்காங்க. இதை படித்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன்.